இளநில வந்து லேசாக ஒரு குண்டூசி போட்டால் கூட ஒரு அரை மணி நேரத்தில் அது சாப்பிடணும், இல்லைனா கெட்டு போயிடும். ஒரு இளநி எவ்வளோன்னு இளநி 50 ரூபா விற்கிறோம். பாண்டிச்சேரி இளநினா கம்மியாக கிடைக்கும், 30 ரூபா 25 ரூபா கூட கிடைக்கும். இப்போ முன்னாடி போட்டாங்க இயற்கை, என்ன மாட்டுச்சானா ஆட்டுச்சானா அந்த மாதிரி வந்து இயற்கையாக போட்டாங்க. இப்போ இயற்கைன்றது இல்லையே. அண்ணா வணக்கம்ண்ணா, உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கேருந்து வந்துருக்கீங்க? என் பேர் அழகு, ஊர் வந்து ராமநாடு, ராமநாதபுரம் மாவட்டம். வந்து இங்கே வந்து 20 வருஷமாச்சு, 20 வருஷமாக தொழில் தான் பண்ணுறேன். சென்னையில் நீங்கள் 20 வருஷமாக பண்ணுறீங்களா? இல்லை சென்னையில் தான், சென்னையிலே 20 வருஷமாக பண்ணுறேன். அங்கேருந்து இங்கே வந்து நீங்கள் செட்டில் ஆயிடுச்சு? ஆமாம், இங்கே வந்து செட்டில் ஆயிடுச்சு. டெய்லி எவ்வளோ நேரம் வியாபாரம் ஆகுது, உங்களுக்கு எவ்வளோ நேரம் லாபம் இருக்கும்? லாபம்னா ஒரு 500 ரூபா 600 ரூபாய்க்குள்ளே கிடைக்கும் ஒரு நாளைக்கு. இது வாங்குற இளநீ எல்லாம் வாங்குறதுலாம் எங்கேருந்து வாங்குறீங்க? பொள்ளாச்சி. பொள்ளாச்சி பொள்ளாச்சி தேனி அங்கேருந்து வாங்குறோம். அதெல்லாமே உங்களுக்கு அங்கேருந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது செலவு அதெல்லாம் சேர்த்து தான் நீங்கள் அதெல்லாம் சேர்த்து ஒரு காய்க்கு எங்களுக்கு அதெல்லாம் போக காய்க்கு வந்து ஒரு 7 ரூபா கிடைக்கும். 7 ரூபா லாபம் வரும். லாபம் வரும். ஒரு இளநி எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? ஒரு இளநி 50 ரூபா விற்கிறோம். 50 ரூபா விற்கிறோம். எல்லாமே 50 ரூபா? இல்லை வெரைட்டி ஏதாவது? இல்லை வெரைட்டினா உங்களுக்கு வந்து இப்போ பாண்டிச்சேரி இளநினா கம்மியாக கிடைக்கும், 30 ரூபா 25 ரூபா கூட கிடைக்கும். நாங்கள் வந்து மேக்ஸிமம் அந்த பாண்டிச்சேரி இளநி இங்கே போகாது. இந்த நல்ல இளநினா பொள்ளாச்சி இளநி தான் நல்லா பெருசாக இருக்கும், தண்ணி நிறையா இருக்கும். அப்படினால பொள்ளாச்சி இளநி மட்டும் தான் அங்கே நாங்கள் விற்கிறோம். அது நம்ம நாட்டுக்காய், நாட்டுக்காய்னா சின்ன காய், ரொம்ப சின்னதாக இருக்கும் காய். இது வந்து ஒரு இளநி வேணால் அது வந்து ஒரு இளநி உள்ள தண்ணி, அதில் வந்து ஒரு 3 இளநி வெட்டணும். இது ஒரு இளநி தண்ணி வர்றதுக்கு பாண்டிச்சேரி இளநி 3 இளநி வெட்டணும். டேஸ்ட் இது நல்லா இருக்கும், பொள்ளாச்சி நல்லா இனிப்பாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் காய், தண்ணியும் நிறையா இருக்கும். கோகனட் ட்ரிங்க் இஸ் வெரி குட் டு ஹெல்த். எப்படின்னா அதில் இருக்கிற கால்சியம், ஆக்சுவலி அது இளநீர்னு பார்த்தீங்கன்னா அதில் எல்லா மினரல்ஸுமே இருக்குது. நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது, பட் நம்ம குடிக்கும்போது அதில் இருக்கிற எல்லா இதுவுமே விட்டமின்ஸும் மினரல்ஸும் எல்லாமே இருக்குது. அந்த எல்லா நார்ச்சுவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இனிப்பு இது கசப்பு துவர்ப்பு அப்புறம் காரம், அந்த காரம் இல்லை அந்த நாலு சுவைன்னு சொல்லுவாங்க, நார்ச்சுவைன்பாங்க. ஸோ அது எல்லா 4 சுவையுமே கலந்தது தான் இளநீர் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஆக்சுவலி கம்பேர் டு அதர் கைண்ட் ஆஃப் ஜூஸஸ் இளநீர் இஸ் வெரி குட் டு ஹெல்த். கோகனட் வாட் ட்ரிங்க் இஸ் வெரி குட் டு ஹெல்த். இதுதான், திஸ் இஸ் வாட் ஐ ரெக்கமெண்ட். நாங்கள் ஒரு 1 இயர் கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் இதை குடிச்சுன்னு தான் இருக்கோம் நாங்கள் எல்லாருமே. இது ரொம்ப கால்சியம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுறதுனால, ஸோ ஒரு ஏஜான வயசான காலத்தில் உங்களுக்கு போனில் எந்த விதமான ப்ராப்ளம்ஸுமே வராது. ஸோ அந்த முட்டி தேய்மானமோ இல்லை வந்து போன்ஸ் சம்மந்தமாக எந்த ஒரு இதுவுமே இஷ்யூமே வராது. இப்போ சென்னையில் இப்போ மாடர்னாக நிறைய பேர் வந்து மாறிட்டாங்க, இப்போ நிறைய பேர் ஜூஸ் வெரைட்டிஸு அந்த மாதிரி எல்லாம் போயிட்டாங்க. இப்போ இளநீ தேடி வராங்களா? இளநீன்றது இளநீ நொங்கு அப்படின்றது அதுக்குன்னு ஒரு தனி ஒரு இது இருக்குது இல்லைங்களா. இப்போ ஜூஸ்ன்றது வந்து எல்லா நேரமே கிடைக்குது, இப்போ நொங்குன்றது அதுவும் ஒரு சீசன் மாதிரி தான் கிடைக்குது. இப்போ இளநீக்கும் நொங்குக்கும் உள்ள இது வந்து அந்த ஜூஸுக்கு இருக்காது. இது வந்து இயற்கை ஜூஸ் வந்து அப்படி இல்லை. ஜூஸ் அடிக்கிறோம்னா ஒரு பழத்தை போடுறோம், ஆப்பிளை போடுறோம்னா அதில் பாதி ஆப்பிளை கட் பண்ணி போடுவாங்க, அதில் கொஞ்சம் பால் ஊற்றுறாங்க, சக்கரை போடுறாங்க, அதில் கொஞ்சம் அந்த எசன்ஸ் கலக்குறாங்க. இது வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஒரிஜினலாக அதை இயற்கையாக என்ன வருதோ அதை மட்டும் அப்படியே. அதனால் இதை ரொம்ப லைக் பண்ணுறாங்க. சிலது இந்த மரங்கள்லாம் வந்து அவங்க உரம் போடும்போதே சில கெமிக்கல்ஸு அந்த மாதிரிலாம் இல்லை, அது சும்மா சொல்கிறாங்க கெமிக்கல்ஸ்ன்ட்டு. இப்போ நம்ம நெல்லுக்கு எடுத்திங்கன்னா உரம் போடுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த நோய் தாக்காமல் இருக்கிறதுக்கு, சொறி சொறியாக வருது இல்லைங்களா, அந்த நோய் தாக்காமல் இருக்கிறதுக்கு வந்து இதுக்கு ஒரு மருந்து போடுறாங்க அவ்வளோதான். அல்ல அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படிலாம் வந்து சும்மா சொல்லிக்கலாம் காய் பண்ணுறாங்க காய்க்கு ஊசி போடுறாங்கன்ட்டு. இந்த இளநியில் வந்து லேசாக ஒரு குண்டூசி போட்டால் கூட ஒரு 1.5 மணி நேரத்தில் அது சாப்பிடணும், இல்லைனா கெட்டு போயிடும். அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த இளநியில் வந்து நம்ம இயற்கையாக என்ன எப்படி இருக்கோ அதை தான் பண்ண முடியுமா. சரி வெட்டி அதை ஓப்பன் பண்ணிட்டால் 1.5 மணி நேரத்தில் சாப்பிடணும், 1.5 மணி நேரத்துக்கு மேலேங்களே கெட்டு போயிடும். அப்போ வந்து நம்ம அதில் வந்து இன்ஜெக்ஷன் போட்டாங்கனாலுமே அது வந்து வீணாக போயிடும். 1.5 மணி நேரம் தாங்கக்கூடியது இன்ஜெக்ஷன் போட்டால் 1 நாள் 2 நாள் தாங்காமல் தாங்காது. இயற்கையான உரங்கள்லாம் வந்து போடுவாங்களே இப்போ? முன்னாடி போட்டாங்க இயற்கை, என்ன மாட்டுச்சானா ஆட்டுச்சானா அந்த மாதிரி வந்து இயற்கையாக போட்டாங்க. இப்போ இயற்கைன்றது இல்லையே, ஒரு சில இடத்துல கிடைக்குது, அது வந்து அந்த ரொம்ப ரேரு. நன்மைதான் சொன்னேன், உங்களுக்கு வந்து வயிறு எரிச்சல், கண் எரிச்சல், கேன்சர் பேஷண்ட்டு, எப்படி குடல் புண்ணு, இப்படி ஏகப்பட்டது இருக்குது இளநீர். இது வந்து
ஹீட்டு தானே, ஹீட்டு தானே மூலம். இது வந்து குளிர்ச்சி இல்லைங்களா, இது நொங்குலாம் வந்து குளிர்ச்சி உங்களுக்கு அப்படிங்கிற வந்து அதெல்லாம் வந்து ஃபைல்ஸுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லது. கிட்னி ஸ்டோன் இருக்கவங்கலாம் வந்து குடிக்கலாம், கண்டிப்பாக குடிக்கலாம். கிட்னி ஸ்டோன் உள்ளவங்களாம் இளநீரை கம்பல்சரியாக சாப்பிட்ணும். உங்களுக்கு வந்து இது ஒரு குளுக்கோஸ் மாதிரி எனர்ஜியும் கொடுக்குது உங்களுக்கு, குடலை சுத்தப்படுத்துது, ஒரு எப்படின்னா உங்களுக்கு இயற்கையான ஒரு பானம் வந்து இது. 1000 ரூபாய் செலவு பண்ணி இப்போ மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒரு 50 ரூபா இளநீ வாங்கி சாப்பிட்டு கண்டிப்பாக அப்படி மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றதுக்கு கம்பல்சரியாக ஒரு இளநீ சாப்பிட்டு வந்தாலே ரொம்ப நல்லது.